இன்று தமிழகம் முழுவதும் முழுவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. அதனை ஏற்று இன்றைக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தமிழகம் தகுதி அளவில் முழுவடைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதையும் மீறி அரசு வேண்டுமென்றே பேருந்துகளை இயக்குகிறது. எனவேதான் அதனை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் தொண்டர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியிருக்கிறோம். இதுவரையில் 13 பேர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி சூட்டினால் காயமடைந்திருக்கிறார்கள். அதற்கு நிகராக தடியடியில் காயமடைந்தவர்களும் மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் 150 பேரை அரசு காவல்துறை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறது. வீடுகளுக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய இளைஞர்களை கூட சிறுவர்களை கூட விட்டு வைக்காமல் பூட்டியிருக்கிற வீடுகளை கூட உடைத்து உள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை அச்சத்தால் பதுங்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாம் அடித்து துன்புறுத்துகிறார்கள். சின்னஞ்சிறு பள்ளி மாணவர்களை கூட விடாமல் அடித்து இழுத்துச் செல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பதற்றம் அங்கே இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு மத்திய மாநில அரசுகள்தான். இந்த ஆலைக்கு லைசன்ஸ் கொடுத்த காலத்தில் மக்களிடத்திலே விழிப்புணர்வு இல்லை, பெரிய எதிர்ப்பு இல்லை. அதனால் அன்றைக்கு லைசன்ஸ் வழங்கினார்கள் என்று நாம் இன்றைக்கு அதை குற்றம் சுமத்துகிற வகையில் முன்னோக்கம் கற்பிக்கிற வகையில் பேச முடியாது. ஆலை வேண்டும், தொழிற்சாலை வேண்டும், தொழில் பெருக வேண்டும் என்று ஒரு அரசு நினைப்பது தவறல்ல. ஆனால் காலப்போக்கிலே அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, அதனால் பல உயிர்கள் மாறும் நிலை ஏற்படுகிறது, பலியாகும் நிலை ஏற்படுகிறது என்கிற நிலையில்தான் இன்றைக்கு மக்கள் ஒன்றிணைந்து போராட முன்வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைமையிலான தோழமை கட்சிகள் இணைந்து மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடச் சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆலை நிர்வாகத்தை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அனில் அகர்வாலுக்கு துணை போகிற வகையில் மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்திற்கு துணை ராணுவம் அனுப்புவோம் என்று கேட்காமலேயே வலிந்து உதவ முன்வருகிறது மத்திய அரசு. மக்களை அடக்கி ஒடுக்க போராடுகிற மக்களை துப்பாக்கியால் சுட்டுத் தள்ள போலீஸ் போதாது என்றால் துணை ராணுவத்தையும் அனுப்புகிறோம் என்று மத்திய அரசு சொல்லுகிறதென்றால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்துதான் இந்த கொடூரத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இணைய சேவை முடக்கம் 3 மாவட்டங்களில், காஷ்மீர் போன்ற எல்லையோர பகுதிகளில்தான் இணைய சேவைகளை முடக்குவது என்பது நடைமுறையில் உள்ளது. ஆனால் இன்றைக்கு 10 மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடியில் இந்த இணைய சேவையை முடக்கியிருப்பதன் மூலம் இதில் மத்திய அரசு எந்த அளவுக்கு தலையிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் 60-70 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. பொதுவாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது என்பது நிறுவப்பட்ட ஒரு உண்மை. இந்நிலையில் சமூக விரோதிகள் போராட்டத்தில் ஊடுருவிட்டார்கள் என்று நமது முதல்வர் ஒரு புது கதையை கூறியிருக்கிறார். மக்களோடு மக்களாக நின்று போராடுகிற இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகள்தான். தமிழ்நாட்டில் சமூக விரோதிகள் அல்லது நக்சலைட்டுகள் ஊடுருவிட்டார்கள் என்று சொல்லுவது அபத்தமாக இருக்கிறது. எல்லோரும் மக்களுடைய ஆதரவோடு இயங்குகிற அமைப்புகள் தான். அவர்களும் தங்களுடைய கடமைக்கு மக்கள் போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த போராட்டம் அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்கள் அல்ல.
அல்லது வேறு அமைப்புகள் நடத்துகிற போராட்டம் அல்ல. கட்சி சாராத முறையில் பொதுமக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு போராடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பாதிப்பு புற்றுநோய். இளம் பெண்களை திருமணமாவதற்கு முன்னதாக கர்ப்பப்பையை அகற்றக்கூடிய அளவுக்கு பாதிப்பு. சரும நோய்கள், தோல் நோய்கள், சுவாச கோளாறுகள் என்று பல்வேறு வகையிலான பாதிப்புகள் அடுத்தடுத்து நிகழ்ந்த காரணத்தால் மக்களே விழுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த போராட்டத்தை ஒடுக்கிவிட்டோம் என்று மத்திய மாநில அரசு நினைத்தால் அவர்கள் கணக்கு தப்பு கணக்கு. பொய் வழக்கு போடலாம், துப்பாக்கியால் சுடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒரு பிரளயமே வெடிக்கும் என்பதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றும் இன்றும் இறந்து போனவர்களை அச்சுறுத்தி இதுவரையில் 6 உடல்களை நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலையும் மீறி காவல்துறை போஸ்ட்மார்ட்டம் செய்திருக்கிறது. என்ட்ரி வவுண்ட், எக்ஸிட் வவுண்ட் என்று துப்பாக்கியால் சுடுகிற போது துப்பாக்கி சுடுகிற இடத்திலிருந்து ஒரு குண்டு துளைக்கிற இடத்தில் ஒரு காயம், அந்த குண்டு வெளியேறுகிற இடத்தில் என்று ஒரு காயம். இது துப்பாக்கி சூட்டுக்கான ஒரு அடையாளம். அதை அழிப்பதற்கான முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபடுகிறார்கள் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. ஸ்னைப்பர் என்ற ஒரு வகையை சார்ந்த துப்பாக்கியை பயன்படுத்தி தனி படைப்பிரிவை சார்ந்தவர்களை கொண்டு இந்த படுகொலையை நிகழ்த்திவிட்டு இப்போது சாதாரண திருநாட்டு ரைபிளுக்கு பயன்படுத்துகிற குண்டுகளை அந்த காயங்களிலே புதைத்து வைத்து இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினோம் என்று காட்டுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களை அச்சுறுத்துவது, பிணங்களை வாங்கிக் கொண்டால்தான் உங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று மிரட்டுவது, இல்லையென்றால் அடுத்தடுத்த துப்பாக்கிச் சூடுகள் நிகழும் என்றும் பயமுறுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு குவிக்கப்பட்டிருக்கிற காவல்துறையினரை முதலில் திரும்பப் பெற வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையை தவிர மற்ற காவல் மாவட்டங்களைச் சார்ந்த காவலர்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். 144 தடை உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அனில் அகர்வாலின் அந்த ஆலையை நிரந்தரமாக மூடுவோம் என்ற வாக்குறுதியை முதலில் முதல்வர் அறிவிக்க வேண்டும். நாங்கள் அடிப்பது போல் அடிக்கிறோம், நீ அழுவது போல் அழு என்கிற பாணியில் இவர்கள் நாங்கள் மூடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அனில் அகர்வால் சொல்கிறார், ஆணவத்தோடு சொல்கிறார், அரசு நீதித்துறையை பயன்படுத்தி மீண்டும் ஆலையை இயக்குவோம் என்று சொல்கிறார். அவர் எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் பாதுகாப்பிலே தயவிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அனில் அகர்வாலுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஏமாற்றுவதற்காக அரசு நாடகம் ஆடுவதாகத்தான் சந்தேகப்படுகிறோம். ஏனென்றால் அனில் அகர்வால் தந்திருக்கிற பேட்டி தனக்கு நட்டம் ஏற்படப் போகிறது என்கிற அச்சத்தில் இருந்து பேசவில்லை, மீண்டும் ஆலையை இயக்குவேன் என்றுதான் பேசியிருக்கிறார். ஆகவே ஆலை நிர்வாகம், மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாடகம் ஆடுகின்றன பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக. ஈடுபட்டிருக்கிறோம். தடையை பற்றியோ வழக்குகளை பற்றியோ நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் அப்பாவி மக்களின் மீது போடப்பட்ட வழக்குகளை முதலில் திரும்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த பொய் வழக்குகளை பொருட்படுத்தாமல் எங்கள் போராட்டம் தொடரும். எதுவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதாரண அப்பாவி பொதுமக்கள் மீது ஒரு கொடூரமான காட்டுகிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சாதாரண குடும்பங்களைச் சார்ந்த சாமானியர்களை சுட்டு தள்ளியிருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் மே 22 என்பது ஒரு கருப்பு நாளாக, கரைபிடிந்த நாளாக அமைந்துவிட்டது. இதற்காக முதல்வர் வருத்தப்பட வேண்டும். அவர் உள்ளபடியே சொல்லப்போனால் பொதுமக்களிடத்திலே அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் அதை நியாயப்படுத்துகிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்தவர்கள் எப்போதும் இப்படித்தான் பேசுவார்கள் என்பது தெரியும். மக்கள் அவர்களுக்கு உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்து கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாலில் ஒரு பெண் வெட்டி கொலை.
ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.